செத்தஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது போல ஞானத்திலும் அறிவிலும் பேர் பெற்ற ஒரு மனிதனை சொற்ப மதியிலம் கெடுக்க. 5000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சென்ட் செஞ்சு ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்க போறாங்களான்னு காத்து நிற்கிறாங்க. அந்த சென்ட் தான் பரிமள தைலம் என்பது சென்ட். அவங்க தயாரிக்கிறது ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. வரையா வரையா எல்லாம் ரெடி, அண்டா குண்டா ஒரு 4-5 அண்டாவில் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு டப்பாவில் ஊத்திக்கிட்டு போய் அவங்க அவங்க விற்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எதற்காவே நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிறோம் சொல்லி எல்லாத்தையும் திறந்து காட்டினாங்க. பாருங்க, ஒரு அண்டாவில் இருந்த சென்ட்ல ஒரு 5 ஈ விழுந்து செத்து கிடக்கு. அதை பார்த்துட்டு நாங்கள் வாங்க முடியாது சாரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளோ பணமோ வேஸ்ட். அது போன நம்ம என்னதான் பாடுபட்டாலும் என்னதான் செய்தாலும் பரிசுத்தம் என்ற ஒரு பேட்டரி நமக்குள்ள இல்லைன்னா அது பிரயோஜனமே கிடையாது. அதான் வெளிப்படுத்தல் 22:10-11 எடுத்தவர்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தல் தொடர்ந்து படிங்க. நீதி உள்ளவன் இதோ நான் சீக்கிரமாய். இதுதான் எப்படி பைபிள்ல கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல், எப்படி வருஷத்துல கடைசி ஞாத்திக்காம வெளிப்படுத்தலுக்கு வந்துட்டோம். ஜனவரி ஆதி ஆகமத்தில் துவங்கி டிசம்பர் வெளிப்படுத்தலுக்கு வந்துட்டோம் அப்படி நினைச்சுக்கலாம். இப்ப பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சொன்னார் ரெண்டு நமக்கு வேண்டாம். வருத்தத்தோட துக்கத்தோட சொல்றாரு வரமாட்டாயா, பார்த்து பார்த்து அப்புறம் விட்டுரு. சில வீட்டில் பாருங்க சொல்லி 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 பார்ப்பாங்க பையனுக்கு, அவன் பயங்கர துன்மார்க்கனா ஆயிட்டான்னு வச்சுங்க, இனிமே எங்க வீட்டாண்ட வராத, உன்னால எங்களுக்கு கெட்ட பேருன்னு அனுப்பிடும். அதே போலதான் ஆண்டவருடைய சுபாவம், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கு, அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய். எனக்கு அது தேவையில்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் நீதி உள்ளவன் இன்னும் அல்லேலூயா. அதான் நமக்கு தேவை.